ஆடா இவா அக்கா மக்கா சும்மா இல்லையா தங்கச்சியா போச்சு இவா ஆடா மறந்துடுறேன்
தங்கச்சி சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரெண்டு எள்ளுருட்டை வேணும் எள்ளுருட்டை வேணும்னு நினைச்சு நாலு எள்ளுருட்டை வாங்கி ரெண்டு உருட்டை நீ திருச்சேன் மீதி இருக்க ரெண்டு உருட்டை டவுசர் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன் எனக்கு அந்த ரெண்டு எள்ளுருட்டை வேணு வேணும்னு சொல்லி சொல்லி எள்ளுருட்டைக்கு பதிலா பாக்கெட்ல இருந்த சாமி பயந்துரு பாரு மரியாதை இங்க வந்து வணக்கம் சொல்லு அதானே அண்ணே நீ வீரண்ணா யாருமே பயப்பட சிங்கம் வந்தவரை வரவேற்பது நமது குலப்பண்பு வரவேற்பு கொடுத்துருமாண்ணா கொடுக்கடா நீங்க கொடுத்தீங்களா வீக்கம்லாம் தலையில போட்டு தலை விட்டு நாளைக்கு சம்பளம் அவ்வளவுதானே
தெய்வமே ப்ளீஸ் கண்டக்ட் மீ. ஏய் நம்மர்மே பேசுறே, நீ போமா உன்னை வச்சு பேச கூடாது. ஏய் நீ வாடா அந்த ப்ளேஸ். அவன் ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளை வச்சு பேச கூடாது, நீ போமா. வா ஆசீர்வாதம் பச்சை பிள்ளையா. ஏய் அண்ணா உங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ போச்சு, அது என்ன வேணும் உங்களுக்கு? அது எனக்கு வந்து நம்ம யாளுங்க இப்ப வந்திருக்காது, உங்களுக்கு என்ன வேணும்? அது தங்கச்சி மேல வேணும். கூட பிறந்ததுல அப்படிதான் பேசுறியாடா? சுடுகாட்டுல கண்டெடுத்தப்பலங்கறனால நீ அப்படி பேசுற? சுடுகாட்டுலயா? சுடுற காட்டுல நடந்து போயில கண்டெடுத்தீங்களே. நல்ல வேலையா சுடுகாடு. வேட்டைக்கு போயிலானே எடுத்தீங்க? ஆமா வேட்டைக்கு போனோமா. சுடுற காட்டுலானே அடைஞ்சு. ஆமா கால்ல சுட்டுச்சுங்க. அப்பதான் இப்ப சுடுற காட்டுல கட்டுறதுனால சுடுகாட்டுல வந்துட்டு பாத்தியாடா. நீ எல்லாம் வந்து நீ நல்ல மனுஷன், உங்ககிட்ட நம்பி ஒரு பொம்பளை பிள்ளை கொண்டாந்து ஒப்படைச்சு டேய் உனக்கு தங்கச்சி வேணும்டா அப்படின்னு ஒன்னா அந்த தங்கச்சியவே கரெக்ட் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஒரே ஆள் நீதான். தங்கச்சியை வச்சுக்கிற ஒரே ஆள் நீதான். தங்கச்சிய கல்யாணம் பண்ணு அப்படி எல்லாம் சொல்லாது. நிசாந்தி உன்னை முதல்ல எப்படா கூட்டுச்சு? நல்லா இருக்கா? உட்காந்து நாடகத்தை மட்டும் பாரு.
நல்லோரை காண்பது நன்று, நிலைமிக்க நல்லா சொல் கேட்பது நன்று, நல்லாரோடு இணங்குவது நன்று. மந்திரமும் தீமும் மருந்தும் குருகல்லும் தச்சு உன்னை மட்டுமே சரியா பாக்குறாரு. அவரு வேற எங்கேயுமே பாக்கல, எப்படியா இருந்தாலும் வித்துறதுக்கு தெரியும். வணங்கியதற்கு நல்லதொரு வாழ்த்து. அருமையான நல்ல அருமையான சொல்லி சிறப்பானதிடம் சிறப்பான இடத்திற்கு தந்தார் போல் சிறப்பானவர்கள் எழுப்பியிருப்பாங்க என்பது எடுத்துக்காட்டாங்க. எதுக்குடா நீ வந்து பாடல பாட விடாம நீ உன் நோக்கத்துக்கு ஒரு கேள்வி கேட்டு பதில நீங்க சொன்னதா சரித்திரம்ல சொல்லவும் மாட்டேங்க. எனக்கு தெரியும்.